இந்த மாதிரி வந்து குறுக்கு வாக்கில் கட் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னாக்கா லென்த்தியாக எல்லாமே குறுக்கில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து ரெண்டாக இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு மாவில் பஜ்ஜி மாவில் இப்படி எல்லா சைடும் படுற மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி போடுவோம். இப்படியே வச்சுக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. எல்லா சைடும் படுற மாதிரி இது பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது இப்போ வந்து ஹையில் வச்சுக்கணும். ஆனால் ப்ரெட்டு தான் அது, வேக ரொம்ப நேரம் வேகணுன்றது இல்லை. இதை போட்டுட்டு இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெடிமேடு மாவில் தான் போட்டிருக்கேன் நான்.